வணக்கம், TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸோ WrapCart தரப்புல இருந்து, அதாவது WrapCart அப்படிங்கிறது நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க அப்படின்னா, இந்த WrapCart அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்களுக்கு பேசிக்கான மொபைலுடைய அசசரிஸ் நிறைய கிடச்சிட்டு இருக்கு. லைக் மொபைல் ஸ்கின்ஸ் இப்போ கிடச்சிருக்கு. நான் வந்து என்னுடைய ரெண்டு மொபைலில் இந்த ஸ்கினை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதாவது WrapCartடைய மொபைல் ஸ்கின் உடைய இன்ஸ்டாலேஷன் ப்ளஸ் ரிவ்யூவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் பார்க்க போகிறோம், அண்ட் நெக்ஸ்ட் இதோடைய ரிவ்யூவை பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி ஸ்கின்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல இன்ஸ்டால் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறத என்னோட பர்சனல் ஒபினியன் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். சோ गाइस, இப்போ வீடியோக்குள்ள போறதுக்குனா நம்மளோட TechApps Tamil YouTube சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த WrapCart அப்படிங்கிற வெப்சைட் பார்த்துட்டீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான அசசரிஸ் இருக்குது. லைக் மொபைல்ஸுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வச்சுக்கக்கூடிய லேப்டாப்புக்கு இருக்குது, லேப்டாப் ஸ்லீவ்ஸ் இருக்குது, லேப்டாப்போடைய ஸ்கின்ஸ் இருக்குது, அண்ட் சார்ஜருக்கு கூட உங்கள் வந்து ஸ்கின் வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் WrapCartக்கான வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு ப்ராடக்ட்டுடைய இன்ஸ்டாலேஷனை பார்த்துடலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம இப்போ இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைபர் கிளாத். இது இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெனின் கிளாத்தும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அமேசான் பேசிக்ஸ் உடைய கிளாத். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். இதில் நீங்கள் உங்களோட டிவைஸை க்ளீன் பண்ணும்போது உங்களோட டிவைஸில் ஸ்க்ராச் உள்ளதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்போ நம்ம ஒட்ட போகிற டிவைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங் M21. ஸோ இந்த டிவைஸுக்கு தான் நம்ம வந்து ஸ்கின்னை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிவைஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிவைஸை நல்லா க்ளீன் பண்ணுங்கள் இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சுட்டு. ஸோ கைஸ், ஒரு கம்ப்ளீட் க்ளீனுக்கு அப்புறம் உங்களோட டிவைஸ் இப்படி தான் இருக்கணும். ஸோ சுத்தமாக அதில் வந்து எந்த ஒரு டர்ட்டுமே வந்து இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ ஸ்கின் வரக்கூடிய பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நான் வந்து ஆக்சுவலாக ரெண்டு ஸ்கின் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கின், இது வேறு டிவைஸ் இருக்குது. என்னுடைய Redmi 7 நான் இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4D கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நடுவில் வந்து ஒரு 4D லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்மளுடைய டிவைஸுக்கு இந்த ப்ராடக்ட் தான். ஸோ இது ஆக்சுவலாக சாம்சங் M21க்கு மல்டி கலர் ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக சிம்பிளாக நல்லா லுக்கிங்கில் இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கேன். அண்ட் கேமரா பப்புக்கும் சேர்த்து அவங்க ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை நம்ம பார்க்கும்போது தெரியுது, ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக அவங்க வந்து இடத்த வந்து லீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருக்குது. அண்ட் நம்ம டிவைஸு கரெக்டாக செட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கரெக்டாக இந்த டிவைஸுக்கு தக்க மாதிரி தான் ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒட்டக்கூடிய டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆல்கோஹாலிக் பேப்பர் அண்ட் நார்மல் பேப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆல்கோஹாலிக் பேப்பர் ஃபர்ஸ்ட் பார்ட், அண்ட் செகண்ட் வந்து இங்கே இந்த நார்மல் பேப்பரை வச்சு வைப் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் WrapCart அப்படிங்கிற அந்த அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த வெப்சைட்டில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நிறைய அசசரிஸ் மொபைலுக்கு கிடைக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஆல்கோஹாலிக் வைப் பண்ணிடலாம். ஸோ இது ஆக்சுவலாக ஆல்கோஹாலிக் பேப்பர். ஸோ இதை வச்சு உங்களுடைய டிவைஸை நல்லா வைப் பண்ணிடுங்க. வைப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம நார்மல் வைப் வந்து பண்ணணும். அது வந்து 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ட்ரை வைப். ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஒரு வைப் வந்து பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு பேப்பரை வச்சு நல்லாவே தொடச்சாச்சு டிவைஸை. ஸோ இப்போ டிவைஸ் உங்களுக்கு நல்லாவே க்ளீனாக இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அண்ட் இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்கின்னை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய அடிப்பகுதி, அதாவது உங்களுக்கு இந்த சார்ஜ் பண்ணக்கூடிய போர்ட் வர இடத்துல நீங்கள் ரிமூவ் பண்ணி அந்த இடத்த வந்து ஃபர்ஸ்ட் வச்சு ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த இடத்த நல்லா நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சுட்டு இந்த இடத்த நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்கள்கிட்ட வந்து சப்போஸ் ஹேர் ட்ரை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அதை வந்து அலைன் பண்ணுங்கள். ஸ்பீக்கர்ஸு அண்ட் சார்ஜிங் போர்ட் அண்ட் 3.5 mm ஜாக், இது மூணுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் அலைன் பண்ணிக்கோங்க. அண்ட் திருப்பி நீங்கள் ஒட்டினா ஒட்டின மாதிரி தான் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் திருப்பி ஒட்டிகிட்டு எடுத்து கூட வைக்கலாம். ஸோ கரெக்டாக அலைன் ஆகிருக்கபடி பார்த்துக்குங்க. ஸோ ஆஃப்டர் அலைன் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்த நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட ஹேர் ட்ரை இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கரெக்டாக உங்களுக்கு ப்ரெஸ் ஆகிடும். அண்ட் இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய விஷயங்களை ஒட்டலாம். ஸோ மேலே அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் கேமரா பம்ப் அலைன் பண்ணணும். ஸோ இப்போ அதெல்லாம் நான் பண்ண போகிறேன். ஸோ கரெக்டாக அலைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக அலைன் ஆகிருக்கணும். ஸோ திருப்பி நான் ஆல்ரெடி சொன்னது போல தான். ஸோ திருப்பி நீங்கள் ஒட்டி ஒட்டி வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் கரெக்டாக நீங்கள் அலைன் பண்ணிடணும். ஸோ இப்போ அலைன் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டிக்கர், அதாவது இது மல்டி கலர் அப்படிங்கிறதுனால ரெண்டு ஸ்டிக்கர் வருது. ஸோ ரெண்டு டைம் நம்ம வந்து இப்போ ஒட்ட போகிறோம்.
ஸோ கரெக்டாக ஒட்டியாச்சு. பட் இருந்தாலுமே நடுவில் ஒரு சின்ன கேப் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதனால் மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை லைட்டாக எடுத்துகிட்டு திருப்பி ஒட்டினோம் அப்படின்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய கேப் வந்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அதை நான் திருப்பி எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு திருப்பி நான் வந்து ஒட்டுறேன். ஸோ திருப்பி கரெக்டாக நம்ம அலைன் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து அந்த கேப் உங்களுக்கு சுத்தமாக வரக்கூடாது. இந்த மல்டி கலர் பொறுத்த வரைக்கும் அந்த கேப் இருக்கக்கூடாது. அண்ட் இப்போ சுத்தமாக அந்த கேப் இல்லை, நம்ம கரெக்டாக ஒட்டிட்டோம். அண்ட் மேலே இருக்கக்கூடிய எட்ஜஸ் எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக அந்த ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக் எல்லாமே கரெக்டாக போகிற மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் எட்ஜஸ் எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபோல்ட் பண்ணக்கப்புறம் அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணால் தான் அது கரெக்டாக வந்து ஒட்டும். ஸோ ஆஃப்டர் நம்ம கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் மேலும் இதை நல்லா வந்து போட்டு நல்லா அழுத்தி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது தான் அது இன்னும் கூட கரெக்டாக வந்து ஒட்டும். ஸோ இதை ஆக்சுவலாக நான் வந்து ஒரு கார்டு வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த கார்டு உங்கள்கிட்ட இல்லைனா விசிட்டிங் கார்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காரை வச்சு அந்த இடத்துல எல்லாத்தையுமே நல்லாவே வந்து அந்த ப்ரெஷர் கொடுங்க. அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த எட்ஜஸ் எல்லாமே கரெக்டாக ஒட்டிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக இந்த கேமராக்கான ஸ்கின்னை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ கரெக்டாக கேமராவில் அலைன் பண்ணுங்கள். ஃப்ளாஷ் எல்லாமே கரெக்டாக அலைன் ஆகணும். ஸோ அலைன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிவைஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக ஒட்டிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்கின்னுக்கு மேட்சாக தான் ஆக்சுவலாக அந்த கேமரா பம்பில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் கரெக்டாக எட்ஜஸ் எல்லாமே நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். பட் அவசரப்பட வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி கொஞ்சம் எட்ஜஸ் எல்லாமே ஒட்டாமல் தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ண அது கரெக்டாக வந்து ஒட்டிடும். ஸோ இப்போது எனக்கு இருக்க கண்டிஷனில், அதாவது இன்றைக்கு தேதியில் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு அது எல்லாமே கரெக்டாக வந்து ஒட்டிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் இன்ஸ்டாலேஷன் அவ்வளோதாங்க. ஸோ கேஸ் இப்போ இன்ஸ்டாலேஷன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஸ்கின்ஸ்னால கொஞ்சம் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் கஷ்டமாக தான் இருக்கும், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். பட் இருந்தாலுமே நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அதுதான். ஸோ ரொம்ப அவசரப்படாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 days ஆகும் அது வந்து கரெக்டாக செட் ஆகிறதுக்கு. எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக ஒட்டுறதுக்கு உங்களுக்கு 2-3 days ஆகும். நீங்கள் அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கவனமாக உங்களுடைய மொபைலை யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ளஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ ஸ்கின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திக்னஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இப்போ நான் இந்த மொபைல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இது ஆக்சுவலாக இது கையில் பிடிக்கும் போது உங்களுக்கு அந்த கேஸ் அந்த ஸ்கின் ஒட்டின மாதிரி அந்த ஃபீலே இருக்காது. அண்ட் ஆல்சோ முக்கியமாக பிளாஸ்டிக் பேக் இருக்கக்கூடிய டிவைசஸில் இந்த மாதிரி ஸ்கின் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபீல், நல்ல கிரிப் வந்து உங்களுக்கு கையில் பிடிக்கும் போது கிடைக்கும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கேஸ் இப்போ இந்த மொபைலுக்கு நான் ஆக்சுவலாக கேஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த மொபைலுடைய கேஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். கேஸே வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் கேஸ் ஒரு சில இடங்களில் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே ஸ்கின்னுக்கு வந்து கிடையாது. ஸ்கின் பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ இதோடைய வெயிட்டு அண்ட் இதோடைய திக்னஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு கேஸ் போடுற ஃபீலே இருந்து இல்லை இருக்காது. ஸோ கேஸ் போட பிடிக்காதவங்களுக்கு இந்த ஸ்கின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் ஸ்கின் போடும்போது ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டிசைனில் நீங்கள் இந்த ஸ்கின்னை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து இந்த ஒரு டிசைன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த டிசைன் கூட சூஸ் பண்ணலாம். இதுவுமே ஒரு பெர்ஃபெக்டான டிசைன் தான். என்னோட ஃபேவரட் டிசைன் அப்படின்னு கூட சொல்லுவேன். இது ஆக்சுவலாக ஒரு 4D கான்செப்ட். ஸோ இதை பற்றி மேலும் நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆன ஸ்டிக்கர்ஸை கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஓன் டிசைனை கூட நீங்கள் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஸ்கின்னாக மேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் உங்களுக்கு ஸ்கின்னால் வந்து இருந்துகிட்ருக்கு. அண்ட் ஆல்சோ கேஸ் ஸ்கின் போடுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின் போடுறதுனால இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் கேட்பீங்க. ஸோ ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. ஜஸ்ட் நீங்கள் பிடிச்சு இழுத்தாலே வந்துடும். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுனால எந்த ஒரு மார்க்ஸ் இல்லை எந்த ஒரு கம்மு வந்து அந்த இடத்துல ஒட்டி இருக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஸோ அதனால நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்கள் ஸ்கின் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பிரித்தா கூட ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ அதனால் கேஸ் போட பிடிக்காதவங்களுக்கு இந்த ஸ்கின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். பட் இந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் வந்து உங்களுக்கு ஒரு சில இடங்களில், அதாவது நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. லைக் ஒரு 2-3 months நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட யூசேஜ் பொறுத்தாரு. ஸோ உங்களோட யூசேஜ் ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரொம்ப அதிகமாக நான் வந்து வெளியே எடுத்துகிட்டு போவேன், சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு ஸ்கின் வந்து செட் ஆகாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இந்த ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால ஸ்கின் வந்து அந்த மாதிரி யூசேஜ் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியான யூசேஜ் பண்ணும்போது அது வந்து செட் ஆகாது. அண்ட் ஆல்சோ உங்களோட மொபைலில் நீங்கள் அடிக்கடி கீழே போடுவீங்க அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து ஸ்கின் சூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ கேஸுக்கு போங்க. கேஸ் தான் எனக்குமே ப்ரொடெக்ட் பண்ணும். ஸ்கின் வந்து உங்களுக்கு டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணாது. இப்போ நீங்கள் மொபைலில் கீழே போடுறீங்க அப்படின்னா ஸ்கின் கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணாது.
பட் அதுவே கேஸ் போட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இது வந்து ஸ்க்ராச்சஸ் மஜ்ஜஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து தடுக்கிறதுக்கு இருக்கும். ஸோ நான் பர்சனலாக மொபைலை வந்து கீழே போடவே மாட்டேன், முக்கால்வாசி நான் ஒரே ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை நான் போட்டிருப்பேன் அவ்வளோதான். ஸோ அதனால நான் வந்து தைரியமாக இந்த மாதிரி ஸ்கின்ஸ் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ எனக்கு அந்த மொபைலுடைய சேம் எக்ஸாக்ட் ஃபீல் வந்து எனக்கு கிடைக்கணும். ஸோ கேஸ் போட்டோம் அப்படின்னா அந்த ஃபீல் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அதனால நான் வந்து ஸ்கின் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் கேஸ் இப்போ நான் சூஸ் பண்ண இந்த WrapCart, அதாவது இந்த WrapCart அப்படிங்கிற அந்த கம்பெனி கொடுக்குற ஸ்கின்ல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ப்ரைசிங். ஸோ எங்களுடைய ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 300 ரூபீஸ் சொல்கிறாங்க. அதாவது இந்த ஒரு ஸ்கின் நீங்கள் எடுத்தாலும் சரி, இல்லை இந்த மொபைலுக்கு நான் இப்போ வச்சுருக்கேன் இந்த ஸ்கின் நீங்கள் 4D கான்செப்ட் ஸ்கின் எடுத்தாலும் சரி, எல்லா ஸ்கின்னுமே உங்களுக்கு 300 அப்படிங்கிற மாதிரி காஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ 300 ரூபீஸ் எந்த மொபைலுக்கு எடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து எந்த மொபைல் யூஸ் பண்ணுறீங்கனாலும் விலை வந்து 300 ரூபாய், எந்த டிசைன் நீங்கள் சூஸ் பண்ணாலும் விலை வந்து 300 ரூபாய். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு, ஏன்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய எல்லா மொபைலுக்குமே ஸ்கின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு வெப்சைட்டில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, WrapCart அப்படிங்கிற கம்பெனியில் அந்த அவங்க வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு பாத்தீங்கன்னா நிறைய டிசைன் வரும். சோ அந்த டிசைன்ல எந்த டிசைன் நீங்க சூஸ் பண்ணாலுமே அந்த டிசைன்ல உங்க மொபைலுக்கு காம்பாபிலிட்டி கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த மொபைலுக்கு வந்து அவைலபிளா இருந்துட்டு இருக்கும். சோ நீங்க பார்க்கக்கூடிய அந்த வெப்சைட்ல நீங்க பார்க்கக்கூடிய எல்லா டிசைனுமே எல்லா மொபைலுக்குமே அவைலபிளா இருந்துட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பிளஸ். அதனால நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்க உங்களுடைய மொபைலை சூஸ் பண்ணி ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் கேஸ் அண்ட் ஆல்சோ இதுல வந்து உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த வெப்சைட்டுக்குள்ளேயே நீங்க போயிட்டு உங்களோட ஓன் டிசைனை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அதையும் அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களோட ஓன் டிசைனை நீங்க உங்களோட மொபைலுக்கு தக்க மாதிரி அந்த உங்களோட மொபைலோட சைஸ் நீங்க எடுத்துட்டு போட்டோஷாப்லயோ இல்லஸ்ட்ரேட்டர்லயோ ஒரு சாஃப்ட்வேர்ல நீங்க டிசைன் பண்ணி அதை உங்களுக்கு வந்து PNG ஃபைல நீங்க அனுப்பி விட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அந்த சேம் டிசைனை ஒரு ஸ்கின்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அது இன்னும் கூட பெட்டரா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களோட ஓன் டிசைன் நீங்க கிரியேட் பண்ணும்போது அந்த பிரைஸ் கட் வந்து ஏற்படுது. ஸோ கேஸ் இந்த ஒரு ஸ்கின் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 300 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ அதுவே நீங்க வந்து உங்களோட ஓன் டிசைனை அப்லோட் பண்ணி நீங்க வந்து ஸ்கின் வாங்கும் போது 250 ரூபீஸ் அது உங்களுக்கு காஸ்ட் ஆகும். ஸோ 50 ரூபீஸ் பிரைஸ் கட் ஏற்படுது. ஸோ அதனால அதுவும் உங்களுக்கு ஒரு பிளஸ் தான், பிரைஸ் கட் ஏற்படுது, உங்களோட ஓன் டிசைன்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இதுல உங்களுக்கு கேமரா பம்புக்கும், அதாவது கேமரா அந்த பார்ட்டுக்கும் அவங்க வந்து ஸ்கின் கொடுக்குறாங்க. இது பார்க்கறதுக்கு கூலா இருக்கு, பட் இது வந்து லென்ஸை ப்ரொடெக்ட் பண்ணாது, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கர். ஸோ இந்த ஸ்கின்னுக்கு மேட்சா இருக்கிறதுக்காக அவங்க வந்து இதை கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது எந்த விதத்திலையும் ப்ரொடெக்ட் பண்ணாது, பட் பார்க்கறதுக்கு நல்லா கூலா இருக்கு. ஸோ அதை வந்து நான் சொல்லிக்கிறேன். அண்ட் கேஸ் இப்போ நான் போட்டிருக்க ஸ்கின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா சாம்சங் M21. இதோட ரிவ்யூ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், லாங் டைம் ரிவ்யூ ஆல்ரெடி போட்டாச்சு. அண்ட் இந்த ஒரு ஸ்கின் பொறுத்த வரைக்கும் நீங்க இன்ஸ்டாலேஷன் இந்த ஸ்கின் தான் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஸ்கின்னோட இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, ஏன்னா இதுல வந்து ரெண்டு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒரு தனி பகுதியாக வரும், அண்ட் இது ஒரு தனி பகுதியாக வரும். ஸோ அப்படி வரும்போது நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் கஷ்டமா இருக்கும் இதோட கம்பேர் பண்ணும்போது. பட் இருந்தாலுமே இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சோடனே பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்கு. இது இங்கே வந்து ஒரு பேட்டன்ட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ இதோட கலர் காம்பினேஷன், அதாவது பிளாக் வித் ரெட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் இது உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான், உங்களுக்கு எந்த கலர்ல பிடிக்குதோ அந்த கலர்ல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இல்லை ஒரு எஜ் டு எஜ் அவங்க வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ எஜ்லேருந்து எஜ் வரைக்கும் ஃபுல்லாக இந்த ஸ்கின் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுது. ஸோ இங்கே நீங்கள் மேலே பார்க்கலாம், டாப்பு அண்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த பின்ஸ் எல்லாமே கரெக்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம போடும்போது அது அக்யூரேட்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ ஸ்பீக்கர்ஸுக்கெல்லாம் கரெக்டாக அந்த இடம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மேலே செகண்ட் நாய்ஸ் கேன்சிலிங் மைக்குக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக அவங்க ஸ்பேஸ் விட்டு இந்த ஒரு ஸ்கின்னை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய மொபைலுக்கு இதோடைய காம்பபிலிட்டி 100% இருந்துகிட்ருக்கு. ஸோ எந்த விதத்துலையுமே இது வந்து எந்த ஒரு ஹோல்சேம் மறைக்க போகிறது கிடையாது. அண்ட் இதனால் நம்மளுக்கு எந்த விதத்துலையும் எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்மளுக்கு வராது. அண்ட் கேஸ் நெக்ஸ்ட் இந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ஃபேவரட் ஸ்கின். இது வந்து ஆக்சுவலாக ஒரு அவெஞ்சர்ஸ் ஸ்கின். ஸோ இந்த அவெஞ்சர்ஸ் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் இங்கே சைடில் ஃபுல்லாக அவங்க வந்து அவெஞ்சர்ஸ் உடைய அந்த ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவெஞ்சர்ஸ் உடைய வால்பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் எஜ்ஜஸ் அதாவது அந்த ஃப்ரேம்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேம் அந்த டிசைன் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் வந்து ஃபுல்லாகவே பிளாக்காக கவர் ஆகிருக்கு, அண்ட் கீழேயும் பிளாக்காக வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதுவுமே அதே மாதிரி தான் இந்த மொபைலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அவங்க வந்து ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்து கரெக்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு கரெக்டான ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேமராக்கு அவங்க கொடுத்துக்கக்கூடிய அந்த காம்பினேஷன் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ முக்கியமாக சொல்ல போனால் இந்த 4D கான்செப்ட், இந்த 4D கான்செப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிறத ஏ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஏ வந்து அவெஞ்சர்ஸில் உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஏயை வந்து அவங்க ஒரு 4D கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அதை சொல்ல போனால் இப்படி வைக்கும் போது கண்டிப்பாக இது வந்து கஷ்டமாக தான் இருக்கும், இந்த இடத்துல வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகும். பட் இருந்தாலுமே இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதாவது இது வந்து கம் வந்து கொஞ்சம்
லூஸா இருக்கிற மாதிரி இல்ல கம் வந்து ஈஸியா வர்ற மாதிரி அப்படிலாம் அவங்க கொடுக்கல, பெர்ஃபெக்டா வந்து அவங்க டிசைட் பண்ணிருக்காங்க. சோ பெர்ஃபெக்டா அது இருக்கு, நம்மளால கழட்ட முடியாது அந்த அளவுக்கு அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. சோ இது உண்மையிலேயே நல்லா தான் இருக்கு, எனக்கு இது பர்சனலா பிடிச்சிருக்கு. பட் சில பேத்துக்கு அதாவது வெளியே எடுத்துட்டு போறவங்களுக்கு மொபைல வந்து பேண்ட்ல வச்சு எடுத்துட்டு போறவங்களுக்கு எனக்கு எடுத்துட்டு போனப்ப பெரிய அளவில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. பட் சில பேத்துக்கு இந்த 4D வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும், டேபிள் இந்த மாதிரி வைக்கும் போது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ அப்படி பிடிக்காதவங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஃபார்மலான டிசைனுக்கு வந்து போகலாம். இது ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு ஃபார்மலான டிசைன், இந்த மாதிரி டிசைனும் இருக்கு அண்ட் இந்த மாதிரி ஃபேன்சி டிசைனும் இருக்கு. பட் எனக்கு பர்சனலாக இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு ஸ்கின்ஸில் எது வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் என்னுடைய ரிவ்யூ இந்த WrapCart உடைய ஸ்கின்ஸ் பற்றி. ஸோ கைஸ் மேலும் இதே மாதிரி என்ன ஸ்கின்ஸ் நிறைய வந்து தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் WrapCart உடைய லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வெப்சைட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது, கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா தாழமாக டிஸ்லைக் பண்ணலாம். பட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.